உள்ளம் சைவமாக இருக்க என்ன வழி என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இன்று அது மாற்றிக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஆசான் திருவடியை பற்றி கொள்ள வேண்டும். அப்போ சைவ உணவு, அப்போ உணவில் சைவம், உள்ளத்தில் சைவம். உள்ளம் எப்போது சைவமாகும்? நான் பிறருக்கு இடையூறு செய்யாத இருக்க அருள் செய்ய வேண்டும். நான் யாரேனும் எனக்கு இடையூறு செய்தாலும் திரும்பி அவர்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய எண்ணம் எனக்கு வரக்கூடாது. அதுபோல் என்ன அந்த உயர்ந்த எண்ணத்தை நான் மேற்கொள்ள வேண்டும். ஆக நான் எல்லோரோடும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இதயத்தில் ஒரு சைவ உணர்வு, சைவ உணவு உணர்வு. இப்போ உணவில் செய்வோம், உள்ளத்தில் செய்வோம், உள்ளம் செய்வமாக வேண்டும். அது எப்போது ஆக வேண்டும்? எப்போது வரும்? அகத்தீச அடியும் தூய மனசோடு இருக்க வேண்டும். அடியும் தூய மனசு இருக்கு. தூய மனசின் தூய மனசுன்னு என்ன? பழி உணர்ச்சியில் பழி வாங்குவது இது பிறருக்கு இடவு செய்யக்கூடிய எண்ணம் தூய மனசில்லை. பிறருக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணக்கூடிய எண்ணத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேட்க வேண்டும். அதான் சைவத்தை உணர்வு உணர்வில் செய்வோம், செய்கையில் செய்வோம். செய்கையில் எப்போ செய்வமாகும்? நம்ம செயல்பாடு பிறருக்கு துன்பம் தரக்கூடாது. நம்ம பொருள் ஈட்டுவதிலேயோ, நம்ம உண்ணுகின்ற உணவிலேயோ, அட்ட நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பத்தில் பிறருக்கு துன்பம் தராது இருந்தால் அது செயலில் செய்வோம், சொல்லிலே செய்வோம். பேசும்போது இனிமையாக பேச வேண்டும். முன் செய்த வினை காரணமாக கடுக்கடுப்பாக பேசி ஒரு பழக்கப்பட்டிருப்பார்கள். அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது எப்போது மாறும்? கருணையே வடிவான அகத்தீச நாசி இல்லாமல் ஒருவருக்கு அந்த கருணையான சொற்கள் வராது. இதயத்தில் வந்து தூய்மை இருந்தால்தான் சொல்லிலே தூய்மை இருக்க முடியும். ஆக இதய தூய்மைக்கு என்ன காரணம்? மன தூயார்க்கு எச்ச நன்றாகும்னா. ஆக எந்த அந்த மன தூய்மைக்கு பூஜை தான் காரணம். பூஜை செய்யாவிட்டால் மன தூய்மை வராது. அப்போ நாம் வணங்குகிற தலைவன் தூய்மையான தலைவன், ஜீவகாரண்ய தலைவன், ஜீவகாரண்ய வல்லர். இப்போ கருணையை பொருந்தி ஆசானை வணங்க வணங்க நம்மகிட்ட குணக்கேடெல்லாம் நீங்கிவிடும். குணக்கேடெல்லாம் மீண்டும் பிறவி காரணமாக இருக்குது. குணக்கொடி என்பது என்ன? பொறாமை, பிற வளர்ச்சி கண்டு பொறாமைப்படுதல். அடுத்தது அது அழுக்காரவா பேராசை. மனிதனே இது நரகத்தில் இருந்தது பேராசை. பேராசை என்பது தன் உழைப்பால் வருகின்ற பொருளை அனுபவிப்பது குற்றமில்லை. எப்படியும் பொருள் சேர்க்க வேண்டும், எப்படியாவது பொருள் சேர்க்க வேண்டும். 5000 கொடுத்துட்டு 10000 எழுதி வாங்குவான், அதாவது 25000 கொடுத்துட்டு 50000 எழுதி வாங்குவான், வீட்டை நிலத்தை கைப்பற்றி விடுவான். அது பேராசை. அது மாதிரி பிறர் ஐயோ படுபாவி என் குடும்பத்தையும் கெடுத்துட்டான், 25000 கொடுத்துட்டு 50000 எழுதி வாங்கிட்டு வீட்டையும் வீடுன்னு கிடத்தினா கைப்பற்றிட்டான்னு சொல்லும்போது அது பாவச்சலாக போயிடும். ஆகவே அந்த அது போன்ற குணக்கேடுகள்லாம் நீக்க வேண்டும். அப்போ பேராசை, அப்போ பொறாமைப்படுதல். ஆசானை கேட்கணும், என்னிட்ட குற்றங்கள் எனக்கு உணர்த்தப்படவில்லை, ஏன்னா என்னென்ன குணக்கேடு இருக்குது? பொறாமை போறானா, பேராசைக்காரனா, அது அளவு குழந்த சின்ன கோபம் உள்ளவனா, பிறர் மனசை புண்படி பேசுவதில் வல்லவனா? அடுத்தது பேராசை தான், மொதல் பொறாமை. அடுத்து ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.